சோ அடுத்தது முனிஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐ திங்க் இது வந்து ஒரு டெக்னிக்கலான க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, ஹவு டு டு பல்க் இன்சர்ட் இன் ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்க பேட்ச் ப்ராசஸிங்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைக்ரோ சர்வீஸ் வழியா நான் வந்து ஐ கேன் இன்சர்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் கிளவுட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்கு, ஓகேங்களா? அந்த ஸ்ப்ரிங் கிளவுட் ஸ்ட்ரீம் காம்பனன்ட்ல வந்து நம்ம வந்து பேட்ச் இன்சர்ஷன் ஆஃப் டேட்டா வந்து நம்மளால பண்ண முடியும். அது வந்து இன்னொரு சர்வீஸ் வழியா ஏபிஐஸ் வழியா நம்ம ரெஸ்பெக்டிவ் டேட்டாபேஸ்ல கூட இன்சர்ட் பண்ணலாம், இல்லை டைரக்டா கூட நம்ம வந்து டிபிக்குள்ள இன்சர்ட் பண்ணலாம், இல்ல இன்னொரு ஈவெண்ட் பேட்டர்ன் கூட இருக்கு. நீங்க ஆக்சுவலா காலையில பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் நான் பாலாஜியும், அப்ப இந்த இந்த ஆக்ஷன்ஸ் கூட நம்ம யோசிச்சோம். என்ன அப்படின்னா, ஒரு யூசர் லாகின் ஆகிறச்சு எப்படி ஒரு ஈவெண்ட் ட்ரிவன் மைக்ரோ சர்வீஸ் எழுதுறது, அந்த லாகின் ஈவெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அந்த மைக்ரோ சர்வீஸ் ட்ரிகர் ஆகி ஒரு செட் ஆஃப் டேட்டாவை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம சிஸ்டம்ஸ்குள்ள இன்ஜெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ட்ரிவன் பேட்டர்ன் இருக்கு. ரெண்டாவது வந்து பேட்ச் இன்சர்ஷன். இப்ப நான் சொன்னது லைக் எப்படின்னா, ஒரு சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த சர்வீஸ் ரன் ஆகிறச்சு ஒரு சில டேட்டா வந்து இல்லைனா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஃப்கா டாபிக் லிசன் ஆயிட்டு இருக்கு, அந்த கேஃப்கா டாபிக்ல பப்ளிஷ் ஆகிற மெசேஜை பேஸ் பண்ணி அந்த மெசேஜ்ல இருக்கிற கண்டென்ட்ஸை எடுத்துட்டு வந்து வேற ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ்க்கு வந்து பேட்ச் இன்சர்ஷன் பண்ணி அது அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டாபேஸ்க்கு பல்க் இன்சர்ட்டா போகலாம். சோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பேட்டர்னும் இருக்கு. எப்படின்னா ஒண்ணு இல்ல, லாகின் ஈவெண்ட் பேஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் இருக்கு, அது தவிர்த்து உங்களுக்கு வந்து ஒரு கேஃப்கா டாபிக் லிசன் பண்ணி அங்கேருந்து வர டேட்டாவை வச்சு கூட நம்ம வந்து நிறைய டவுன் ஸ்ட்ரீம் சர்வீசஸ்க்கு வந்து நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணலாம் டேட்டாவை. சோ இல்லைனா வந்து இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு, ஒரு மைக்ரோ சர்வீஸ் இருக்கு, அந்த மைக்ரோ சர்வீஸ் வந்து ஒரு ஏபிஐ ஸ்பெசிபிகேஷன் வந்து எழுதி வச்சிருக்காங்க, அது ரன் ஆகிறச்சு ஒரு ரெஸ்பெக்டிவ் ஏபிஐ அடிச்சு அந்த ஏபிஐல வர ரெஸ்பான்சஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து வேற ஒரு செட் ஆஃப் ப்ராசஸிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸிங் ரிலேட்டட் ஐ மீன் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்கு மைக்ரோ சர்வீசஸ்லயே. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் ட்ரிவன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ற பேட்ச் ப்ராசஸிங் ஸ்ப்ரிங் க்ளவுட் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா எடுத்து பாருங்க ப்ளீஸ், ஓகேங்களா?